ஹலோ எவ்ரிவன், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வால் பார்ட்டிஷன் பண்ணணும்ன்ட்டு சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து வால் பார்ட்டிஷன். எங்கள் டைனிங்க்கும் ஹாலுக்கும் பண்ணுற வால் பார்ட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா, இது ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இதே மாதிரி அங்கே பார்ட்டிஷன் வந்து நிற்க வைப்பாங்க, அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக வைப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே சப்போர்ட்டுக்காக வந்து கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சஸ் இன்னர் டு இன்னர் ஒரு 4 இன்ச்சஸ் கேப் இருக்கும். ஏன்னா இதுதான் சப்போர்ட் வேணும் அதுக்கு. அதனால் வந்து 4 இன்ச்சஸ் மட்டும் மேலே கேப் விட்டுட்டு, அதுக்கு மேலே வந்து அந்த 5 இன்ச்சஸ் நடுவில் கேப் விட்டுட்டு, இந்த பாக்ஸ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ், இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி போட்டுட்டு மேக் பண்ணதுக்கப்புறம் வந்து நிற்க வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் என்னென்னா, இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம், பட் என்னென்னா இது அதிகமாக டைம் எடுக்கும், அதிகமாக காஸ்ட். மைக்காக இருக்கட்டும், அந்த உள்ளே இருக்கிற லைட்ஸ்லாம் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம். ஏன்னா நார்மலாக இந்த மாதிரி பார்ட்டிஷன் வந்து வைக்கும்போது முட்டையாக அப்படின்னா விஷ்டம்னா நல்லா இருக்காது. அதுக்கன்ட்டு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு பார்ட்டிஷனில் வந்து இது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் லைட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த லைட்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ப்ளைவுட், சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ப்ளைவுட் வந்து யூஸ் பண்ணல, 12 mm ப்ளைவுட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காகனா ஓவர்லோடு, அது எல்லாமே என்னென்னா இதில் ஹோல்லாம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஒயர்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணலை, ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் சைடு, அதோட பேக் சைடு வச்சுக்கோங்க. இது ஃப்ரண்ட் சைடுனா இதோட ஹோல்லாம் வந்து, இதோட ஹோல்ஸ்லாம் வந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் வந்து போடுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஹோல் போடணுன்னா இந்த ஹோல் வச்சு ட்ரில் பண்ணணும், ட்ரில் பண்ணிட்டு தான் வந்து ஹோல் வந்து அதில் ப்ராப்பராக போட முடியும். போட்டதுக்கப்புறமா தான் வந்து எலக்ட்ரிக்கல் ஒயரெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒயரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபால் சீலிங் இருக்கும், அது ஃபால் சீலிங்கோட டாப்பில், அந்த ஃபால் சீலிங் டாப்லேருந்து ஒயரிங் எடுக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் சைடெலாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க இப்போதைக்கு. எலக்ட்ரிக்கல் ஒயரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் மீதி ஒர்க்லாம் பண்ணி தருவாங்க. இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டான ஹைட் வந்து சீலிங் ஹைட், இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபீட் இருக்கும். சென்டரில் வந்து கேப் வந்ததுன்னா 5 இன்ச்சஸ். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் இருக்கும். நடுவில் கேப் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸ் இருக்கும், 5 இன்ச்சஸ் இருக்கும் நடுவில் கேப் வந்து பார்த்திங்கன்னா. உள்ளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் இருக்கும். இதில் வந்து எப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் பார்ட்டிஷன் கொடுத்தா இது ஒரு டிசைன் வந்து நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் என்னென்னா இந்த நடுவில் மட்டும் தனியாக வந்து ஒரு பிட்டு பிட்டாக இதே மாதிரி 4 இன்ச்சஸ் வந்தது இல்லையா, 4 இன்ச்சஸ் வந்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வேவ்ன்றது வந்து இப்படி இருக்கும். வச்சதுக்கப்புறம் இந்த இங்கேருந்து இதில் வந்து ஒரு 2, இதில் வந்து ஒரு 3, இதில் 2, இதில் 3, அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ், சின்னதாக ஒரு பாக்ஸ் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் இந்த பாக்ஸ் வச்சு இதில் கரெக்டாக கொடுத்துட்டு இதுலேயும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் என்னென்னா இப்படி கூட பண்ணலாம், இந்த பாக்ஸ் வந்து இங்கே வச்சுட்டு இங்கே வந்து ஒரு 1:1 இதே மாதிரி பாக்ஸ் அந்த கார்னரில் ஒன்று இந்த கார்னரில் ஒன்று வச்சா நல்லாயிருக்கும். பட் என்னென்னா அதே மாதிரி தான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டிசைன் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணதுக்கப்புறமா தான் தெரியும் அது வந்து பண்ணால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படியான்ட்டு. அதனால் டிசைன் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிடுறோம். சேஞ்ச் பண்ணிட்டு இந்த 4 இன்ச்சு இருக்கிறது வந்து இதில் 3, இதில் 2, இதில் 3, இதில் 2, அப்படின்னா ஒரு ஏணி வரும் பாருங்கள் ஸ்டெப்ஸ். இப்போ ஸ்டெப்ஸ்லாம் வரதெல்லாம் வந்து குறுக்கில் வரும் இல்லையா, அந்த பாக்ஸ் வந்து அப்படியே குறுக்கில் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு லைட்டெல்லாம் வந்து கொடுத்துட்டு தான் பண்ணணும். ஏன்னா இந்த அகலத்துக்கும் அந்த டிசைனுக்கும் நல்லா இருக்காது. ஏன்னா அங்கே வந்து சின்னது, இங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து பண்ணால் அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. கொஞ்சம் அகலம் கொஞ்சம் ஹைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணி கூட, இல்லை அகலமாக பண்ணால் கூட ஓரளவுக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். ஏன்னா இந்த பாக்ஸ் ஷேப்புக்கும் அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்காது. நான் எந்த மாதிரி சொல்கிறேன்னா, வேறு சைட்டில் வந்து பண்ணும்போது
நான் சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு மட்டும் இந்த டிசைன் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏன்னா இது வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது. இந்த வீடியோ வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆளுங்கிட்ட ஒர்க்கர்ஸ்கிட்ட கூட நான் சொல்லவே இல்லை இந்த மாதிரி வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போலாம் மாற்றிடுவோம். மாற்றிட்டு பாக்ஸ் ஷேப்பில் வந்து இதில் ரெண்டு இதில் மூணு அப்படியே ஆகி கொடுத்துருவோம். பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து கண்டிப்பாக விடணும். ஏன்னா கீழே வந்து பார்ட்டிஷன் வந்து ட்ரில் பண்ணணும். ட்ரில் பண்ணால் தான் வந்து அது பர்ஃபெக்டாக அதில் ஃபிட் ஆகும். ஃபிட் ஆனால் தான் வந்து அது பார்ட்டிஷன் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வால்யூம் ட்ரில் பண்ணிடும். வால்யூம் ட்ரில் பண்ணி இதை வந்து அந்த சைட்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஏன்னா இதுக்கு சப்போர்ட் வந்தது வந்து ஃபால்ஸ் சீலிங் வந்து கிடையாது. ஏன்னா ஃபால்ஸ் சீலிங் வந்து மேலே போகிறதுனால சப்போர்ட் வந்து அந்தளவுக்கு வந்து இருக்காது. அதனால் என்ன பண்ணுறோன்னா இது வந்து லெஃப்ட் சைடு வரும். லெஃப்ட் சைடு ஒரு பீம் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு காலம். அந்த காலத்துக்கு இதில் ஒன்று இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஃப்ளோர் டைல்ஸில் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் விட்டுருக்கோம். இது வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இது வந்து விட்டாலும் கூட டிசைன் வந்து கொஞ்சம் பெருசாக விட்டாலும் கூட நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இங்கே விட்டுருந்தா கூட நல்லாயிருக்கும். ஏன்னா இது பண்ணும்போது நிறைய யோசனைலாம் வரும். இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அது எல்லாம் ஏன்னா ஒரே வீட்டில் வந்து ஒரு அஞ்சாறு பார்ட்டிஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இருந்தாலும் என்னென்ன ஒரே பார்ட்டிஷன் வந்ததுனால அதே மாதிரி இங்கே எடுத்தோம்னா இது வந்து சின்னதாகிடும். இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாகிடும். அது இல்லாமல் என்னென்னா ஒர்க் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகிடும். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெலாம் ஏகப்பட்ட ஒர்க் இதில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சாதாரணமாக வந்து எடுக்க முடியாது. வுட்டில் வந்து ட்ரில் பண்ணணும். ஆல்ரெடி கோல்டு ஷாப்பில் பண்ணியிருப்பேன். எதனாலனா வுட்டில் வந்து ஹோல் போடணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அந்த மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிட்டாக இருக்கட்டும், அந்த பிட்டு ஹோல்ஸ்லாம் போடுவாங்க. இப்போ நார்மலாக கிரானைட்லாம் ஹோல்ஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ்லாம் வந்து இங்கே அந்த மாதிரி போடணும் அப்படின்னா அந்த பிட்டுலாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ரொம்ப ஹோலெலாம் போட முடியாது. கொஞ்சம் ஹோல் வந்து போட்டிங்கனாலே அந்த ஹோல் வந்து ஹோல் ஆகிடும். பட் என்னடா பிட்டு போயிடும், திரும்பியும் பிட்டு மாற்றணும். எலக்ட்ரிக்கல் ஒயர்லாம் வந்து அதிகமாக எடுக்கணும். ஏன்னா இதுக்கு ஆக்சுவலி வந்து என்னென்னா இது வந்து சிஎம்சி கட்டிங்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ பூஜை ரூம் டிசைன்லாம் பண்ணுவாங்கள்ல, இந்த பூஜை ரூம் டிசைன்லாம் பண்ணுற அந்த சிஎம்சி கட்டிங்கோடு வந்து ஏசிபி போர்டு நெக்ஸ்ட்டு யூபிவிசி அந்த மாதிரி போர்டில் தான் வந்து ஒரு நார்மலாக ஒயிட் கலரில் வால் பேனலிங் இல்லை ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணலான்னு இருந்தோம். பட் என்னென்னா அந்த மாதிரி பண்ணால் அந்தளவுக்கு வந்து கம்மி பட்ஜெட்டில் முடிஞ்சிடும். பட் என்னென்னா அழகாக இருக்காது, ஏன்னா நல்லா இருக்காது, அந்த வீட்டுக்கு அது செட் ஆகாது. ஏன்னா ஃப்ளோர் டைல்ஸும் சேம் கலர், வால் டைல்ஸும் சேம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர். அதனால் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து கோட்டுக்கும் பட்ஜெட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் வேலை போயிட்டுருக்கு. அதனால் வந்து டக்குன்னு வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணதுனால நிறைய சேஞ்சஸ்லாம் வந்து நீங்கள் இந்த சைட்டில் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதை பற்றி பேசிக்கிட்டு டாபிக் டைரக்ட் ஆகி வேறு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி ஓகே, இப்போ ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து ஒர்க்கு முடிச்சிருக்கு. வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக தெரியலாம். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, திரும்பி வந்து எப்படி பண்ணுவாங்க, இதுக்கு வந்து சைடுலாம் உட்டு எப்படி ஒட்டுவாங்க, சாரி உட் இல்லை மைக்கா வந்து எப்படி ஒட்டுவாங்க, எப்படி ஃபைனல் பண்ணுவாங்கன்ட்டு காமிக்கிறேன். பழம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள்.